ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான பதிவு, நாளை மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள். இந்த நாள்ல நீங்க என்னவெல்லாம் கேட்கறீங்களோ அது அப்படியே கிடைக்கும். ஏன் நாளைக்கு இந்த ஒரு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் இந்த அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள்ல. தெய்வீக எண்ணங்கள் சேனல்ல இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு பதிவு கொடுத்திருந்தேன், நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்முடைய புதிய நண்பர்களுக்கு இந்த தகவலை நான் இப்ப ஷேர் பண்ணிக்கிறேன், பார்க்காதவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். 7/7/2023 ஒரு வாரத்திற்கு முன்பாக இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுத்திருப்பேன். அதுலயே நீங்க பார்த்திருப்பீங்க அதுல என்ன ஒரு அற்புதமான ஒரு சக்தி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் செய்முறை விளக்கத்தோட எழுதி காமிச்சேன். ஏன் வந்து அந்த நாளுக்கு அப்படி ஒரு விசேஷம் அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம். நிறைய பேர் உங்களுடைய வேண்டுதலை வைத்து அது உடனடியாக நடந்தது அப்படின்னு எனக்கு இன்ஸ்டாகிராம்லயும் நீங்க சொல்லியிருந்தீங்க, வாட்ஸ்அப்லயும் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதை எல்லாமே தவற விட்டவர்களுக்கு நாளைக்கு அந்த அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் வருது. இதுல நீங்க ஏற்கனவே நான் இந்த நாள்ல பயன்படுத்தினமா, எனக்கு கேட்டது கிடைச்சது அப்படின்னா நாளைக்கு இன்னொரு ஒரு வேண்டுதலை வைங்க. இந்த ஒரு நாள்ல ஞாயிற்றுக்கிழமையோடு வருகின்றது, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் இந்த நாள். நம்ம பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்திருப்போம், நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, அதை செய்திருப்பீங்க, பலன் பெற்றிருப்பீங்க. ஏன் அந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு நம்ம பண்றோம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். இந்த பிரபஞ்ச சக்திகள் அதிகமாக இருக்கும் பொழுது நீங்க பிரபஞ்சத்திடம் என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே கிடைக்கும் அப்படின்றத நம்பிக்கை, அது உண்மையும் கூட. நிறைய பணக்காரர்கள் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி இருக்காங்க. அந்த வகையில தான் நம்ம பிரபஞ்சத்துடன் பேசுவதற்கு, பிரபஞ்சத்துடன் இணைவதற்கு இறை வழிபாட்டின் மூலமாக ஒரு விஷயத்தை பண்ண போறோம். இதை செய்தோம்னா கண்டிப்பாக நமக்கு பலன்கள் நிச்சயம்னே சொல்லலாம். சரி, என்னமா அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு நீங்க கேட்கலாம். 16/7/2023 இதை நீங்க பாருங்க. அந்த 7/7/2023க்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனோட ஒரு பேப்பர்ல எழுதி காமிச்சிருந்தேன். 7/7/2023 அந்த 2023 கூட்டினாலும் 7 வரும். அப்ப பாத்தீங்கன்னா 777 வரும். அந்த 777 3/7 வர்றது ஏஞ்சல் நம்பர், தேவதை எண்கள் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வகையில தான் நாளைக்கும் 16/7/2023 ஒன்னையும் 6 நீங்க கூட்டும் பொழுது 7 வரும், திரும்பவும் 7. இந்த 2023 கூட்டினால் இதுல பாத்தீங்கன்னா அந்த 2+0+2+3 7 வரும். 777 தேவதை எண், ஏஞ்சல் நம்பர் வந்துருச்சு. இந்த ஏஞ்சல் நம்பர் வந்த நாள் நாளைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நேரத்துல உங்களுடைய வேண்டுதலை வைங்க. கண்டிப்பாக நீங்க இதற்கு உண்டான பலனை கண்டிப்பாக பெறுவீங்க. இந்த 777 அப்படின்ற எண்ணை நீங்க அடிக்கடி பாத்தீங்கன்னாலும் சரி, இதற்கு பல நன்மைகள் இருக்கு. அதாவது நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கேட்குறீங்களோ அது அப்படியே நடக்கும் அப்படின்றது ஐதீகம். நாளைக்கு முக்கியமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை காலையில 7:07 பண்ணலாம். ஆனா அந்த நேரம் சண்டே, நாங்க எல்லாரும் வீக்கெண்ட் தூங்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்றவங்க மாலை நேரத்துல 7:07 இந்த பிரார்த்தனையை தவறாமல் வைங்க. 7:07 அது நாளைக்கு 7 அப்படின்ற நாள்ல வர்றதுனால 777 நமக்கு வந்துடும். இதுல 7/7/2023 ஆல்ரெடி இது 777 டே. இந்த 777 டேல நம்மளும் இந்த 7/7 அதாவது 7:07 இந்த 7ஆம் தேதி 16 அப்படின்றது கூட்டினால் 7, அதனால நான் 7ஆம் தேதின்னு சொன்னேன். இந்த டேல நீங்க பிரார்த்தனை வச்சீங்கன்னா கண்டிப்பாக பலிக்கும். உங்களுடைய உள்ளங்கையில வாட்ச் கட்டுற இடம் அப்படி இல்லைன்னா உள்ளங்கையில என்ன பண்ணுங்க, 777 அப்படின்னு கிரீன் பென்ல எழுதலாம், அப்படி இல்லைன்னா சிவப்பு நிற பேனால எழுதலாம். இந்த கலர் பென்னுல உள்ளங்கையில எழுதுங்க, அப்படி இல்லைன்னா வாட்ச் கட்டுற இடத்துல எழுதுங்க. இதை வந்து நாளைக்கு நீங்க எழுதி வச்சிருங்க. தூங்கி எழுந்த உடனேயே
குளிச்சுட்டு இந்த நம்பரை உங்களோட கையில சிறிய அளவுல எழுதிக்கோங்க போதும். அப்பத்துல இருந்தே உங்களுக்கு அதிர்ஷ்டம் வர ஆரம்பிக்கும். அப்படி நீங்க எழுதும் பொழுது ஏதாவது ஒரு இன்டென்ஷன் மனசுல வச்சுக்கோங்க. இதன் மூலமாக நான் ஒரு பிரார்த்தனை வச்சிருக்கேன், எனக்கு ஒரு 10,000 பணம் வரணும், அது கண்டிப்பா வந்துடணும் அப்படின்னு அந்த 777 நீங்க கையில எழுதிக்கிட்டே இந்த பிரார்த்தனையை வச்சிருங்க. இது முதல் விஷயம். இந்த மாதிரி நீங்க செஞ்சிட்டதுக்கு அப்புறமா காலையில 7:07 அப்படி இல்லைன்னா இரவு நேரம் 7:07 என்ன பண்றீங்க, ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க. அந்த பிரியாணி இலையில உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை எழுதுங்க. அந்த 7:07 நான் சொல்றேன், அந்த அமௌண்ட் எழுதுங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு கடன் தீரணும்னா எவ்வளவு பணம் உள்ள அந்த கடன் தீரணும், உதாரணமா 10,00,000 கடன் இருக்குமா அப்படின்னு இருக்கவங்க கடன் தீர வேண்டும் எழுதிட்டு அதுக்கு கீழேயே அமௌண்ட் எழுதுங்க, அந்த பிரியாணி இலைக்கு கீழேயே. அப்படி இல்லைன்னா திருப்பி அந்த இலைக்கு பின்னாடி அந்த அமௌண்ட் எழுதுங்க. அதற்கப்புறமா கடன் தீர வேண்டும்ன்றவங்க இதை பண்ணுங்க, குழந்தை வேணும் அப்படின்றவங்க அந்த பிரியாணி இலையில குழந்தை அப்படின்னு எழுதுங்க. அடுத்தது உங்களுக்கு என்ன வேணுமோ, கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா திருமணம் இல்லைன்னா கல்யாணம் அப்படின்னு அந்த பிரியாணி இலையில எழுதுங்க. ஒரே ஒரு வேண்டுதல் வைங்க. அம்மா நான் 3-4 வேண்டுதல் வைக்கலாமா அப்படின்னா பெரிய பெரிய வேண்டுதல்களாக இருந்தால் அதற்கு நேரம் அதிகமாக எடுக்கும். அதனால நீங்க மிக மிக முக்கியம், இப்பொழுது என் வாழ்க்கையில ரொம்ப அத்தியாவசியம் அப்படின்னு சொல்றது இந்த ஒரு வேண்டுதல் தாமா அப்படின்னு சொல்றவங்க அந்த ஒரு வேண்டுதலை அந்த பிரியாணி இலையில எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதை என்ன பண்ணுங்க, நான் காலையில சொன்ன பாருங்க அந்த 7:07 அந்த நேரத்துல ஒரு கற்பூரம் ஒரு அகல் விளக்குல கொளுத்தி வச்சுட்டு எரிச்சிருங்க அந்த பிரியாணி இலைய. அதுல இருந்து நமக்கு சாம்பல் வரும், அந்த ஆஷஸ் வரும், அதை கலெக்ட் பண்ணி வெளியே எடுத்துட்டு போய் ஊதி விட்டுடுங்க காத்துல, அது வந்து இந்த பிரபஞ்சத்தோட கலந்து விடும். எனக்கு இந்த வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறணும், நீ தான் எப்படியாவது நிறைவேற்றி காட்டணும் அப்படின்னு ஊதி விட்டுடுங்க. காலையில பண்ணல அப்படின்றவங்க இரவு நேரம் 7:07 இந்த வேண்டுதலை வைங்க, எனக்கு இந்த ஒரு விஷயம் நடந்தே ஆகணும், கடன் தீர்ந்தே ஆக வேண்டும்னு எழுதிட்டு அதை ஒரு கற்பூரம் கொளுத்தி பூஜை அறையோ ஹாலோ, பெண்கள் எல்லா நாட்கள்லையும் பண்ணலாம், நான் இந்த நேரத்துல பண்ணலாமாமா, இந்த நேரம் நான் பண்ணக்கூடாது, பூஜை அறைக்கு போகக்கூடாதுன்னு சொல்ற அந்த இதெல்லாம் வேண்டாம், நீங்க எப்ப வேணாலும் பண்ணலாம் இதை. ஏன்னா இதை நம்ம பூஜை அறையில தான் உட்கார்ந்து பண்ணணும்ன்ற கட்டாயம் கிடையாது, நீங்க எங்க வேணாலும் பண்ணலாம், வெளியே வந்திருக்கேன் அந்த இடத்துல பண்ணலாம், ஆனா தாராளமா பண்ணலாம். இதே மாதிரி எழுதிட்டு அந்த ஒரு பிரியாணி இலையை எரிச்சிடுங்க. இந்த மாதிரி கற்பூரத்துல அதுல காமிச்சிட்டு எரிச்சிட்டு அந்த புகை அணைஞ்ச உடனேயே, அதாவது அந்த நெருப்பு அணைஞ்ச உடனேயே அந்த தூளை வந்து கறித்தூளை நீங்க கலெக்ட் பண்ணி வெளியே கையில் எடுத்துட்டு போய் வச்சு உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறி விட்டது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஊதி விடணும். உங்களுடைய இன்டென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பண்ணா நடந்துருமா அப்படின்னு கேலியாகவோ அப்படி இல்லைன்னா நம்பிக்கை இல்லாமலோ இதை நீங்க செய்யக்கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்றது நிறைய ஒரு ஆராய்ச்சிக்கு உட்பட்ட ஒரு எண்கள், நிறைய எண்கள் இருக்கு. 11, 11, 3111 நம்ம சொல்லுவோம் முன்னாடி சொன்னேன், 222, 111 ஒவ்வொரு எண்ணிற்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. இதுல இறை வழிபாடும் நம்ம சேர்த்து பண்ணும் பொழுது இதற்கு ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும். மா நான் 7 பண்ண முடியல, காலையிலையும் மாலையிலையும் வெளியே போயிட்டோம், நைட்டு தான் வீட்டுக்கு வந்திருக்கோம், பண்ணலாமானா தாராளமா பண்ணலாம். ஏன்னா அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு 777 தான். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாள் முழுவதுமே 777 தான். நீங்க கவலையே பட வேண்டாம், நாளைக்கு தாராளமா பண்ணுங்க. நான் அந்த 7/7/2023 எழுதி காமிச்சேன், அதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்தேன். அந்த 7 அப்படின்ற நாளுக்கு பதிலாக அந்த டேட் இடத்துல நாளைக்கு 16, 1+6, 7 அதனாலதான் நான் அந்த பதிவை உங்களுக்கு இங்க நினைவு கூர்ந்தேன். நீங்க என்னுடைய பதிவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். நாளைக்கு பிரபஞ்ச சக்தி அதிகமாக நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு நாள், தவற விடாதீர்கள். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. நம்பிக்கை இருக்கிறவங்க தவறாமல் இதை செய்து பாருங்க, உங்களுக்கு பலன் நிச்சயமாக உண்டு. இதை யார் யாருக்கு வேணாலும் பண்ணலாம், அம்மா குழந்தைகளுக்காக பண்ணலாம், அதே மாதிரி நண்பர்களுக்காக பண்ணலாம், அண்ணா தங்கச்சிகளுக்காக பண்ணலாம், தங்கச்சி அண்ணாக்காக பண்ணலாம். உங்களுடைய வேண்டுதலை வைங்க, அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு பண்ணுங்க. நல்ல விஷயத்துக்காக நம்ம ஒருத்தருக்கு பண்ணோனாலும் சரி, நமக்கு பண்ணனாலும் சரி, அது 4 விதமாக நமக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும்.
அனைவரும் இந்த நாளை தவற விடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள் நாளைக்கு 777 டே, 777 ஏஞ்சல் எண்கள். அனைவருடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஐஸ்வர்யத்தையும் இந்த பிரபஞ்சமும் அந்த இறைவனும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கட்டும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு, தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.